புதுச்சேரியில் படுகொலை செய்யப்பட்ட 9 வயது சிறுமியின் இறுதி ஊர்வலம் தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுகுறித்த மேலும் சில விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சண்முகசுந்தரம் வழங்கிக்கலாம். சண்முகசுந்தரம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். வணக்கம். புதுச்சேரி சோலை நகரில் 9 வயது சிறுமியானது கடந்த 2ஆம் தேதி மாயமான நிலையில் அவரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்ட நிலையில், ஆனாலும் அவர் வந்து சடலமாக அதே பகுதியில் உள்ள சாக்கடையில் மூட்டையில் கட்டப்பட்டு கிடந்து கண்டெடுக்கப்பட்டார். சடலம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் இந்த கொலை சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு 2 நபர்கள் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் மீது 6 பிரிவு, வன்கொடுமை சட்டம், கொலை உள்ளிட்ட 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக அதே பகுதியை சார்ந்த விவேகானந்தன் 57 வயதானவர் மற்றும் 19 வயதான கருணாஸ் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை செய்யும் சம்பவத்தின் காரணமாக புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்பட்டு பல்வேறு கண்டனங்கள் எழுப்பப்பட்டது. இந்த கொலை செய்யப்பட்டவர்களில் வந்து மதுபோதையில் இருந்ததாக கூறப்பட்ட நிலையில், புதுச்சேரியில் போதைப்பொருள் மற்றும் மதுப்பொருட்கள் தடையின்றி கிடைப்பதால் தான் இந்த போர் குற்ற சம்பவங்கள் நடைபெறுவது என எதிர்ப்பு கிளம்பியது. பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பில், மாணவர்கள் சார்பில், பொதுமக்கள் சார்பில் நேற்று முழுவதும் புதுச்சேரி முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்ற நிலையில் நேற்று அவரது உடலானது திப்பர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. பிரேத பரிசோதனை உட்படுத்தப்பட்டு அவர்கள் பெற்றோர்கள் ஒப்புதல் பெற்று அவர் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு நேற்று மாலை முதல் அவரது உடலானது அங்கு அஞ்சலிக்கு வைக்கப்பட்டது. இந்த அஞ்சலியில் பொதுமக்கள் உட்பட துணைநிலை ஆளுநர் உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகள், துணைநிலை ஆளுநர், சட்டமன்ற உறுப்பினர்கள் அஞ்சலி செலுத்தினர். அந்த அஞ்சலி செலுத்திய பின்பு இன்று காலை அவரது உடலானது புதுச்சேரி சோலை நகர் கடற்கரை சாலையில் உள்ள பாப்பாம்பாள் சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட உள்ளது. அந்த செய்யப்பட உள்ள நிலையில் தற்போது அந்த ஊர்வலமானது தொடங்கியுள்ளது. சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்த நிலையில் அந்த சிறுமியின் உடலானது மலர்களால் ஏந்தப்பட்டு தற்போது புதுச்சேரி சோலை நகர் பகுதியில் ஊர்வலமாக கொண்டு வரப்படுகிறது. இந்த பகுதியில் ஏற்கனவே இந்த குற்ற சம்பவங்கள் நடைபெற்ற நிலையில், அந்த பகுதியில் ஏதாவது சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படலாம் என்ற சூழலில் காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு புதுச்சேரியுடைய சோலை நகரின் பல்வேறு இடங்களில் காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சிறுமியின் உடலானது தற்போது ஊர்வலம் தொடங்கியுள்ளது. இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் அந்த சுடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அந்த உடல் நல்லடக்கம் செய்யப்பட உள்ள நிலையில், அந்த நல்லடக்கம் செய்யப்படக்கூடிய நிலையிலும் அந்த இடுகாட்டில் அந்த குழந்தை அடக்கம் செய்யப்பட பகுதி பாதுகாக்கப்பட்டுள்ளது. மேலும் அதுக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அந்த குழந்தை உடலானது அங்கிருந்து காவல்துறை பாதுகாப்புடன் அஞ்சலிக்காக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் அஞ்சலி செலுத்தி வரும் நிலையில் அந்த உடலானது அங்கிருந்து தற்போது புறப்பட்டு அந்த இடுகாட்டு நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் கண்ணீருடன் அந்த அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மலர்களால் ஏந்தப்பட்ட அந்த சிறுமியின் உடலானது கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியினுடைய இந்த குற்ற சம்பவம் காரணமாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் காவல்துறை தலைவர் மற்றும் துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், காவல்துறை உயரதிகாரிகள் பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டு அந்த குற்ற சம்பவங்கள் செய்யப்பட்ட இடங்கள், கொலை செய்யப்பட்ட இடம் மற்றும் சிறுமியின் உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் ஆகியவற்றை இடங்களில் தடயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதே பகுதியில் குற்ற சம்பவம் நடைபெற்றதால் அங்கு எந்தவித அசம்பாவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் காவல்துறை பாதுகாப்பு பணிகள் ஈடுபட்டு வருகின்றன. மேலும் தற்போது அந்த சிறுமி உயிரிழந்த நிலையில் அந்த சடலமானது அங்கிருந்து உடலானது அங்கிருந்து அந்த இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் வரிசையில் நின்று போலீசார் பாதுகாப்புடன் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர்.